தமிழகம் முழுவதும் 60 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் 67 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்து காத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு +2 கல்லூரி படிப்பு முடித்து வெளியேறுபவர்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வருகிறார்கள். அவ்வாறு பதிவு செய்தோர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுடைய வேலை வாய்ப்பு பதிவை புதுப்பித்தும் வருகிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதிவை புதுப்பிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் 2 மாதங்கள் சலுகை என்பது வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் பொது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மொத்தம் எத்தனை பேர் பதிவு செய்துள்ளனர் என்பது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த ஜனவரி 31ஆம் தேதி நிலவரப்படி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவுதாரர்கள் பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 18 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் 18,34,243 பேரும், அதே போன்று 19 வயது முதல் 30 வயது வரை உள்ள பலதரப்பட்ட கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் 28,56,606 பேரும் பதிவு செய்திருக்கின்றனர். 31 வயது முதல் 45 வயது வரை அரசு பணி வேண்டி பதிவு செய்து காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை 18,31,930 பேர் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 46 வயது முதல் 60 வயது வரை முதிர்வு பெற்ற பதிவுதாரர்கள் 230,185 பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்தவரையில் கைகாலுடைய ஆண்கள் 74,050 பேரும், பெண்கள் 38,309 பேரும் உட்பட 112,359 பேர் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மொத்தமாக பார்த்தோம் என்றால் 67,58,698 நபர்கள் பதிவு செய்து காத்திருப்பதாக வேலைவாய்ப்பு மற்றும் பதிவுத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.